காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் ஹூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீம்ஸ். எல்லாருக்குமே பயம் இருக்கு, எல்லாருக்குமே பலவிதமான கேள்விகள் இருக்கு, எல்லாருக்குமே பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு. ஆனா இந்த கொரோனா சூழல்ல எல்லாருமே வந்து உடல் நலத்தை ஆரோக்கியமாவும் சீரா வச்சுக்கணும் அப்படின்றதுதான் ஒரே நோக்கமா வச்சிருக்காங்க. கண்டிப்பா அஸ்வத், அதனாலதான் நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கும் கடந்த 3 மாதங்களா பல்வேறு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் வந்து வழிகாட்டிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு தனித்துவமான துறையில இருந்து 2 மருத்துவ நிபுணர்கள் வந்திருக்காங்க. ஆமா பூஜிதா, இதய அறுவை சிகிச்சை மயக்க மருந்து நிபுணர் டாக்டர் டி எம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அண்ட் அவரோட இணைந்து இந்தியா மற்றும் அயல் நாடுகளில் அனுபவம் பெற்ற பொது அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் மருத்துவ இன்சூரன்ஸ் சார்ந்த அனுபவ ஆலோசகர் டாக்டர் பிரகாஷ் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கும். அண்ட் டாக்டர், நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கடந்த 3 மாதங்களாக வந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு பல்வேறு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள்லாம் வந்து நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் மயக்கவியல் மருத்துவ நிபுணராக இருக்கீங்க, இந்த கோவிட் சமயத்தில் உங்களுடைய பங்கு பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஜென்ரலாகவே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அனஸ்தட்டிஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 2 டைப் ஆஃப் பீப்புள் வராங்க. ஒன்று வந்து எலெக்டிவாக வந்து கன்சல்டன்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வராங்க, இன்னொன்று வந்து எமர்ஜென்சியாக வராங்க. இந்த எமர்ஜென்சியாக வர பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறது வந்து அனஸ்தட்டிஸ் தான். இந்த மாதிரி எமர்ஜென்சியாக வரும்போது டைம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து செஸ்ட் பெயின் வருது, இல்லை கட்டி வந்து மூச்சு விடுறதுல கஷ்டம் இருக்குது, இல்லை திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வர்றது வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் தான். அதில் வந்து பேஷண்ட்டை வந்து முதல் முதல்ல பார்த்துட்டு அவங்க ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணுறதும் வந்து அனஸ்தட்டிஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசின்னு சொல்லுவாங்க, ஏர்வே ப்ரீத்திங் சர்க்குலேஷன். முதல்ல வந்து ஏர்வே பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ ஆக்சிஜன் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ இருக்குது, வென்டிலேட்டரில் போடணுமா, அவங்களுக்கு பிபி வந்து எப்படி இருக்குது, பிபி கம்மியாக இருந்தால் உடனே மெடிசன் ஸ்டார்ட் பண்ணணுமா, ஈவன் வந்து ஒரு ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும்னா கூட ஒரு ஐவி அக்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா அனஸ்தட்டிஸ்ட் ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த டைம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா நீங்கள் வந்து பிபி கம்மியாகி ஒரு 4 நிமிஷம் வந்து பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் போலினா கூட பேஷண்ட்ஸ் வந்து பிரெயின் டெட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த கிரிட்டிக்கல் பீரியடில் வந்து அந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது அனஸ்தட்டிஸ்ட்டு. ஸோ இப்படி பேஷண்ட்டை வந்து இனிஷியலாக வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐசியூ ஷிஃப்ட் பண்ணுறோம், இல்லை எமர்ஜென்சி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படுது, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுனாலும் அனஸ்தட்டிஸ்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஐசியூவில் ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து அந்த பேஷண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து அனஸ்தட்டிஸ் தான். இப்படி எல்லா சுச்சுவேஷன்லையுமே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அனஸ்தட்டிஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு படம் வந்து நல்ல படமாக வரணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஹீரோ ஹீரோயினை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க, பட் பின்னாடி இருந்து அந்த படம் வந்து நல்ல படமாக வர்றதுக்கு வந்து டேரக்டர் தான் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி அனஸ்தட்டிஸ்ட் யாரும் ஓபியில் வந்து பேஷண்ட்லாம் பார்க்கறது இல்லை, பட் ஆனால் எமர்ஜென்சின்னு வரும்போது அந்த டைமில் வந்து கிரிட்டிக்கலாக வந்து பேஷண்ட் மேனேஜ் பண்ணுறது வந்து அனஸ்தட்டிஸ்ட் தான் அது. ஓகே டாக்டர், ஸோ மயக்கவியல் மருத்துவ நிபுணராக உங்களுடைய பங்கு பற்றி சொல்லியிருந்தீங்க, இந்த கோவிட் சமயத்தில் உங்களுடைய பணிகள் பற்றி சொல்லுங்கள். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப லேட்டாக வராங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு மூச்சுத்திணறல் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து பாடியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்படி வரும்போது அவங்கள வந்து அசஸ் பண்ணி அவங்கள வந்து வார்டில் அட்மிட் பண்ணணுமா இல்லை ஐசியூவில் அட்மிட் பண்ணணுமா டிசைட் பண்ணுறது வந்து அனஸ்தட்டிஸ் தான். அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் பேஷண்ட் வந்து சீக்கிரம் வந்து பெட்டர் ஆகும் டிசைட் பண்ணுறது வந்து அனஸ்தட்டிஸ் தான். அண்ட் டாக்டர், நீங்கள் வந்து இந்தியா மற்றும் பல சர்வதேச நாடுகளில் பொது அறுவை சிகிச்சை நிபுணராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து மருத்துவ காப்பீடு ஆலோசகராகவும் இருக்கீங்க. ஸோ இந்த துறைக்கு மாறினதுக்கான காரணம் என்ன டாக்டர், எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? என்னுடைய பொது அறுவை சிகிச்சை துறையில் நான் ப்ராக்டிஸ் பண்ண இந்தியா ஓவர்சீஸ்லேருந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு மேலே ஒரு ரொம்ப நம்பிக்கை, ஒரு பெருமிதம். எந்த ஒரு என்னோடய துறையில் எந்த ஒரு நோயாளியாக இருந்தாலும் அதை நான் கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணிடலான்ற ஒரு பெருமிதத்தில் இருந்தேன். ஆனால் நடைமுறையில் அது இல்லை. ஓகே, நடைமுறையில் ஒரு நோயாளி அந்த நோயிலேருந்து குணமடைகிறதுக்கு மருத்துவரோட திறமை மட்டும் பத்தாது. மருத்துவமனையில் இருக்கிற உயிர்காக்கும் கருவிகள், மருத்துவமனையில் இருக்கிற வசதி, அதையெல்லாம் அவங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, இது 3 இருந்தால் தான் ஒருத்தங்க ஒரு நோயிலிருந்து வெளியே வர முடியும். ஸோ இந்த உண்மையை கண்டறிஞ்ச பிறகு நான் ஒரு தேடுதலில் இது பண்ணேன். ஏன்னா இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு எங்கள் ஃபீஸை நாங்கள் வேண்டான்னு சொன்னோம்னா அவங்க மொத்தமாக கட்ட வேண்டிய தொகையில் ஒரு 20% குறையும். அது இந்த பிரச்சனைக்கு முடிவில்லை. இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஹெல்ப் தேவை, அது வடிவமைக்கப்பட்ட உதவி தேவை இந்த மாதிரியான நோயாளிகளுக்கு. ஸோ இது எந்த துறையில் இருக்கும்னு பார்க்கும்பொழுது ஹெல்த் இன்சூரன்ஸ், அதை வந்து என்னுடைய வெல்விஷர் திரு ஜெகநாதன் எனக்கு அதை அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தி இந்த துறையில் உங்களுடைய அறுவை சிகிச்சை மருத்துவ அறிவையும் ஞானத்தையும் இதில் பயன்படுத்தினீங்கன்னா இது பல மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த துறையில் எனக்கு நிறைய ஆர்வம் வந்து இன்றைக்கி இந்த துறையில் மருத்துவ ரீதியாக காப்பீடு ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவெடுத்து அதனால் பல 100,000 மக்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு
எங்களால் பணிபுரிய முடியுது. அண்ட் டாக்டர், எல்லாருக்குமே ஜென்ரலாகவே ஆப்ரேஷன் அப்படின்னாலே ஒரு விதமான ஒரு பயம் ஏற்படும். ஸோ நீங்கள் அனஸ்தடிஸ்டாக இருக்கீங்க. ஸோ உங்களுடைய துறையில் வந்து என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு? ஜென்ரலி வந்து பேஷண்ட்ஸ்க்கு ஆப்ரேஷன்னாலே வந்து மூணு விதமான பயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வலி இருக்குமா அப்படின்ற ஒரு பயம். ரெண்டாவது, ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம வந்து கான்சியஸாக இருப்போமா, நமக்கு ஆப்ரேஷன் பற்றி தெரியுமான்ற ஒரு பயம். மூணாவது வந்து நமக்கு மயக்க மருந்து கொடுத்தா திருப்பி அந்த மயக்கத்துலேருந்து எந்திரிப்போமானே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் இருக்குது. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டு அனஸ்தட்டிக் டெக்னிக்ஸ்னால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஃபாஸ்டர் ரெக்கவரி, லைக் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அவங்க எந்திரிச்சிருவாங்க, அவங்களுக்கு சுத்தமாக வந்து வலி இருக்காது, அவங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து நடந்ததே தெரியாது. நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் எந்திரிச்ச பிறகு ஆப்ரேஷன் எப்போ பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது, இந்த மெடிசன்ஸ்லாம் ஃபாஸ்டர் ரெக்கவரி இருக்கிறதுனால மார்னிங் வந்து பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிட்டு ஈவினிங்கே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற அளவுக்கு வந்து டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இதை வந்து டே கேர் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஆப்ரேஷன் பற்றி நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஸோ மார்னிங் அட்மிட் ஆகிட்டு நிறைய சர்ஜரிஸ் வந்து மார்னிங் அட்மிட் ஆகிட்டு ஈவினிங்கே பேஷண்ட் வந்து வீட்டுக்கு போகிற அளவுக்கு அனஸ்தெடிக் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. டாக்டர், ஒரு பொதுவான கேள்வி, இப்போ இருக்கிற கொரோனா அடிப்படை பரிசோதனைகளில் வந்து உடல் வெப்பநிலை பார்க்குறதுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. நிறைய இடங்களில் வந்து உடல் வெப்பநிலை பார்த்து தான் உள்ளேயே விடுறாங்க. ஸோ இந்த காய்ச்சலுக்கான உடல் வெப்பநிலை அப்படிங்கிறது என்ன டாக்டர்? காய்ச்சலுக்கான உடல் வெப்பநிலையை மட்டும் வச்சு ஒருத்தவங்க அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்காங்கன்னு முடிவு பண்ணுறது 100% சரியாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, காஃபு, கோல்டு, ரன்னிங் நோஸ் சிம்டம்ஸ் இருக்கா, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜுரம் இருக்கா, அவங்களில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அல்லது அந்த நோய் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்லேருந்து அவங்க வந்திருக்காங்களா, இதெல்லாம் கண்டறிய வேண்டியது அந்த தெர்மல் செக்கிங்கை விட ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். டாக்டர், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பலரும் பொருளாதார ரீதியாக ரொம்பவே முடங்கியிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் மருத்துவ செலவுகளை சமாளிக்கிறதுக்கான பொதுவான ஆலோசனைகள் சொல்லுங்கள் டாக்டர். இப்போ அவங்க அனஸ்தடி சொன்ன மாதிரி மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், மருத்துவ முன்னேற்றங்கள் ஒரு சராசரி மனுஷனுக்கு கிடைக்கணும். அது கிடைக்கணும்னா அதுக்கு உண்டான செலவுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நல்லா இருக்கும் போதே எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எடுத்துக்கிட்டோம்னா எப்பயாவது நமக்கு எதிர்பார்க்காம ஒரு நோய் வரும்பொழுதோ ஆக்சிடெண்ட் வரும்போதோ அந்த தொகை வந்து நமக்கு பெரிதும் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொட்டீன் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம நல்ல வசதி உள்ள மருத்துவமனை, நமக்கு விருப்பப்பட்ட மருத்துவர், அவர்களை சான்று அதுக்கு உண்டான வைத்தியத்தை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும்போது பணம் இருக்குன்னும் போது உங்களுக்கு வந்து நோயே பாதி குணமாயிடும். கண்டிப்பா டாக்டர். இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, கொரோனா நோய்க்கான வயது 7 மாதம். ஸோ இப்போ இந்த கொரோனா நோய்க்கான சிகிச்சை கட்டணம் பொதுவான மருத்துவ இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுமா டாக்டர்? கண்டிப்பா கொரோனா நோய்க்கான சிகிச்சை செலவு இன்சூரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். கொரோனா இன்ஃபெக்ஷன்ன்றது நம்ம உடம்புல ஒரு நிமோனியா காய்ச்சல் வருது, அது பாக்டீரியாவால் வருதா, வைரஸால் வருதா, ஃபங்கஸால் வருதான்றது இன்சூரன்ஸ்காரங்களுக்கு சம்மந்தம் இல்லை. கொரோனான்றது ஒன் ஆஃப் த வைரஸ் விச் கேன் காஸ் அன் இன்ஃபெக்ஷன். ஸோ கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்கனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா 100% அந்த இன்சூரன்ஸ் தொகை அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அதற்காக தனியாக ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு தேவையில்லை. இன்சூரன்ஸ் இல்லாதவங்க இப்போ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டிங் பீரியட் இருக்கும், 1 மந்த் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அந்த 1 மந்த் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் தொகை உதவியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி டாக்டர், இப்போ ஜென்ரலாகவே வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னாலே எல்லாருமே மிகப்பெரிய ஒரு பயம் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் பரவுற கொரோனா வைரஸ் வந்து A3I வகை கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ்க்கும் பிற மாநிலங்களில் பரவுற கொரோனா வைரஸ்க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இது எவ்வளோ தீவிரமானது? இப்போ மும்பையில் வந்திருக்க ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் விருலன் ஸ்ட்ரெயின் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஸ்ட்ரெயின் வந்து மைல்டு ஸ்ட்ரெயின் தான் சொல்கிறாங்க, மைல்டில் மாட்ரேட் ஸ்ட்ரெயின் தான் சொல்கிறாங்க. பட் எந்த ஸ்ட்ரெயின் வந்தாலும் அது வந்து வேகமாக பரவும் போது ஒரே சமயத்தில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் சென்னையில் வந்து மொத்தம் வந்து 1.5 கோடி பேர் இருக்காங்க. ஈவன் 1% ஆஃப் பீப்புள் வந்து இதில் வந்து ரொம்ப சீரியஸாக சிக்கானாலுமே அது வந்து 1.5 லட்சம் பேர். அந்த 1.5 லட்சம் பேரை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே கிடையாது ஆக்சுவலி. ஸோ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து வேகமாக வந்து பரவுறத வந்து எப்படி தடுக்கிறது நம்ம யோசிக்கலாமே தவிர அது எந்த ஸ்ட்ரெயின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ எந்த ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை நம்ம வந்து கரெக்டாக பண்ணோம்னா நம்ம இந்த கொரோனா வந்து கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். டாக்டர், இப்போ வந்து இதய நோய், சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆகுதா? அதோட சேர்த்து இப்போ ஒருத்தருக்கு COVID-19 வந்துருச்சு அப்படின்னா இன்சூரன்ஸில் எந்த மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படுது டாக்டர்? ஒரு காலத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு பொதுவாக கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இன்றைக்கி இப்போ நம்ம அனஸ்தடி சொல்கிற மாதிரி எவல்யூஷன் இன் மெடிசன், எவல்யூஷன் இன் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் துறையிலையும் எல்லா விதமான நோய்களுக்கும் இன்சூரன்ஸ் கவர் இன்றைக்கி வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் காமன் சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இருதய நோய், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்குன்னே
தனிப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இருக்குது. அவங்க அதையே வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டால் டே ஒன்ல இருந்தே கவர் ஆகும். அப்படி இல்லை சராசரி இன்சூரன்ஸை வாங்கிக்கிறேன், எனக்கு டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் இருக்குது, நான் அதுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு நினைக்கிறவங்க இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லுவாங்க, ஒரு 4 வருடத்துக்கு அல்லாட்டி ஒரு 3 வருடத்துக்கு இந்த நோய் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவை கொடுக்க மாட்டோம், பின்னாடி கொடுப்போம். ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம வந்து மக்களை சேர்க்க முடியும். ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்குன்னு தனிப்பட்ட பணம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, 100 பேர்கிட்ட பணம் வாங்கி தேவைப்படுகிற 10 பேர் கொடுக்குறாங்க. அதிகமாக வந்து மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு 10 பேருக்கு அந்த பணம் செலவாகுது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் அந்த இன்சூரன்ஸோட கான்செப்ட். அதனால் அதை கரெக்டான நோயாளிகள்கிட்ட, கரெக்டான கஸ்டமர்ஸ்கிட்ட வாங்குறோமா, கரெக்டாக அதை வந்து நம்ம அந்த ப்ராசஸ் ரன் பண்ணுறோமா, அதனால் வந்து அதை கரெக்டாக நம்ம நடத்தும் பொழுது கண்டிப்பாக வந்து ரொம்ப தேவையான ஒரு நோயாளிக்கு அவங்க 10,000 ரூபா இன்சூரன்ஸ் கட்டியிருப்பாங்க, 2 லட்ச ரூபா பில்லு வருமோ அந்த 2 லட்ச ரூபா பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது எந்த வயதில் வந்து எடுக்கலாம்? ஏன்னா இளம் வயதில் நம்ம எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும், அதனால் நமக்கு எதுக்கு இந்த பாலிசி அப்படின்னு தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எந்த வயதில் எடுக்கிறது கரெக்ட்? எந்த வயதில் வேணாலும் எடுக்கலாம், ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பொதுவாக 65 வயசு வரைக்கும் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில சீனியர் சிட்டிசன் பாலிசியில் 75 வயசு வரைக்கும் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து யூஷுவலாக யங் ஏஜில் ஹெல்த்தியாக இருக்கும்போது சம்பாதிக்கும்போது, ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் வரும், அவங்களுக்கு பாதுகாப்புக்கும் நல்லாயிருக்கும், சின்ன தொகையை தான் கட்ட வேண்டியிருக்கும். 50 வயசு 60 வயசில் இப்போ எங்கள் வயசில் வந்து நீங்கள் வந்து 55 வயசு ஆக போகுது, சக்கரை வியாதி இருக்குது, நோய் இருக்குது, இந்த வயசில் நீங்கள் போய் இன்சூரன்ஸ் வாங்கினோம்னா அந்த தொகை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வயசில் ஆரோக்கியமாக இருக்கும் போதே இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா தொகையும் கம்மியாக இருக்கும், நீங்களும் இந்த மாதிரியே சிரித்து பேசி ஆரோக்கியமாக இருப்பீங்க, எங்களுக்கும் ரொம்ப வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரொம்ப லாஸ் வராது. அதனால் யங் பீப்புள், ஹெல்த்தி பீப்புள். அண்ட் டாக்டர், அதே மாதிரி வந்து இந்த கொரோனா வைரஸ் பரவல் வந்து இந்தியாவிலையும் சரி தமிழகத்துலையும் சரி ரொம்ப தீவிரமாயிட்டே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்பர்ஸ் வந்து 1,800, 1,900 பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. இது வந்து இவ்வளோ தீவிரமா பரவறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்றதுல வந்து கவர்மெண்ட்டும் டாக்டர்ஸும் வந்து ஒரு சர்டன் ரோல் தான் ப்ளே பண்ண முடியும், பட் மேஜர் ரோல் வந்து பப்ளிக் தான் ப்ளே பண்ணும். ஆக்சுவலா இந்த கொரோனா வைரஸ் வந்து இவ்வளோ வேகமாக பரவறதை வந்து கட்டுப்படுத்தணும்னா அது மக்கள் கையில் தான் இருக்குது. இது எப்படி வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் இது முதல்ல எப்படி பரவுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஏன்னா வந்து கொரோனா வைரஸ் வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ், அது வந்து நம்ம தொண்டையில் இருக்குது, நுரையீரலில் இருக்குது. இது இருமும் போது, தும்பும் போது, பேசும்போது வந்து நீர்த்துளிகளாக வந்து வெளியில் போகுது. அது வெளியில் போகும்போது இன்னொருத்தரோட தொண்டைக்குள்ளே போகும்போது இவங்ககிட்டருந்து தொற்று வந்து அவங்களுக்கு வருது. இது வந்து இந்த ட்ராப்லெட் நியூக்ளியன் சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து இருமும் போதோ தும்பும் போதோ ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் போகும். ஸோ 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளியே ஒரு ஆள் இருந்தாலே இவங்க கிட்டேருந்து அவங்களுக்கு கரோனா போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அதனால தான் வந்து முதலிருந்தே வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, தனி மனித இடைவெளி வேணும், தனி மனித இடைவெளி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாலே இது வந்து பரவதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதனால தான் இந்த பப்ளிக் கேதரிங்ஸ் எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த கூட்டம் கூடுறதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முகக்கவசம் போடுறது. முகக்கவசம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா முதல்ல அவங்க இரும்பும் போது தும்பும் போதே முதல்ல அந்த வைரஸ் வந்து அவங்கக்கிட்டேருந்தே வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படியே வந்து போனாலும் எதிர்க்க இருக்கவங்க வந்து முகக்கவசம் போட்டிருந்தா அவங்களோட தொண்டைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, அதனால தான் வந்து எல்லாருமே வந்து முகக்கவசம் போட சொல்கிறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்ம இருமுறோம் தும்புறோம், அது வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்ட்டிகல்ஸ் மேலேயோ இல்லை கட்டி ஒரு பொருள் மேலேயோ பட்டாலோ அதை வந்து இன்னொருத்தவங்க வந்து தொடும்போதும் அந்த தொட்டுட்ட பிறகு அது கை கழுவாமல் அந்த கையை வந்து அவங்க வந்து வாய்க்கிட்டையும் மூக்குக்கிட்டையும் எடுத்துகிட்டு போகும்போது தான் அது வந்து அந்த தொண்டைக்குள்ளே போகுது. அதனால தான் அடிக்கடி வந்து சோப்பு போட்டு கை கழுவணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை ஆக்சுவலாக வந்து மக்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே, முகக்கவசம் அணிதல், தனி மனித இடைவெளி இருத்தல், கை கழுவுறது, இந்த 3 வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாலே இந்த கொரோனா வந்து வேகமாக பரவுறதை வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஹியூமன் பிஹேவியர்னு சொல்லும்பொழுது இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற ஒரு கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட் 3 நாட்களுக்கு ஜுரம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, அவங்களுக்கு நோய் ஏற்பட்டு 14 நாள் ஆகியிருக்காது, நோய் ஏற்பட்டு அவங்களுக்கு 7 நாள் தான் ஆகியிருக்கும். 4வது நாள் மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க, வைத்தியம் பண்ணிக்குவாங்க, மருத்துவமனைக்கு சேர்ந்து ஒரு 3 நாள் காய்ச்சல் இல்லாமல் இருந்தால் மருத்துவமனை அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடும். ஓகே, இப்போ அப்போ அவங்களுக்கு வந்து நோய் ஏற்பட்டு 14 நாள் ஆகியிருக்காது, ஆனால் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம், நீங்கள் வீட்டில் போயிட்டு செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கோங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த படுக்கை வசதி வந்து இன்னொரு தேவைப்படுற நோயாளிக்கு கொடுக்கலான்ற ஒரு நம்பிக்கையில். ஆனால் அந்த வெளியே போகிறவங்க தயவுசெய்து கண்டிப்பாக அவங்க வந்து வீட்டில் அவங்கள தனிமைப்படுத்திக்கணும். அவங்களோட மனசாட்சி தான் இது, வந்து வேறு யாரும் வந்து மானிட்டர் பண்ண முடியாது. என்ன ஒரு டாக்டர் கரெக்டாக சொன்ன மாதிரி
அரசாங்கத்தையோ யாரையுமோ நம்ம வந்து பிளேம் பண்ண முடியாது. நம்ம போய் டிஸ்சார்ஜ் ஆகும்பொழுது நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த 14 நாள் 15 நாள் நமக்கு சிம்டம்ஸ் ஏற்பட்டு 15 நாளுக்கு நம்ம ஐசோலேட்டடாக இருந்துமா தனிமைப்படுத்திக்கிட்டுமா அப்படிங்கிறத அவங்க மனசாட்சிக்கு அவங்க பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு விட்டு வெளியே வரும். ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பலவிதமான சந்தேகங்களுக்கு பதிலளிச்சுட்டு இருக்காங்க மயக்கவியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் டி எம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அண்ட் பொது அறுவை சிகிச்சை மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆலோசகர் டாக்டர் பிரகாஷ் அவர்கள். தொடர்ந்து அவங்க கிட்ட பேச போறோம். கண்டிப்பா அஸ்வத், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான நியூஸ். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 188 நாடுகள்ல கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்லையா, ஆனா இன்னும் சில சிறு நாடுகள்ல வந்து போன வாரம் வரைக்கும் கொரோனா பாதிப்பு எதுவுமே இல்லை. அதுல சில நாடுகள் வந்து தீவு நாடுகள். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டர்க்மெனிஸ்தான், மார்ஷல் ஐலாண்ட்ஸ், சாலமன் ஐலாண்ட்ஸ், டோங்கா, கிரிபாட்டி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். அந்த தீவு சந்தோஷமா இருக்கட்டும், அந்த மக்களோட மகிழ்ச்சியும் நிலைக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்துவோம். டாக்டர், வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டிசீஸ் அப்படின்னாலே வந்து ஃபியர், பயம் தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கொரோனா வைரஸ் பார்த்து பயப்படணுமா நம்ம? என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொற்று நோய். கொரோனா வைரஸை வந்து பார்த்து நம்ம பயப்படுறது வந்து கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா வந்து நமக்கு வந்து பயம் இருந்தால் தான் நம்ம வந்து ப்ரொசீஜர்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஸ்கூலில் படிக்கும் போதே நமக்கு வந்து ஒரு சயின்ஸில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டே வந்து டீச்சர் திட்டுவாங்க அப்படின்னு பயந்து தான் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுவோமே தவிர என்றைக்குமே அந்த சயின்ஸ் சப்ஜெக்டை வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹோம்ஒர்க் பண்ணதே கிடையாது. நம்ம வந்து எப்போவுமே அந்த பயத்தினால நம்ம வந்து நம்ம சில விஷயங்களை வந்து கரெக்டாக பண்ணுவோம். ஸோ கொரோனா வைரஸ் வந்து வராதவங்க பயப்படுறது வந்து டெஃபினட்டாக நல்லது. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து கரெக்டாக அந்த மாஸ்க்கை வந்து கரெக்டாக போடுறது, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, ஹேண்ட் அடிக்கடி வாஷ் பண்ணுறது வந்து அந்த பயத்தினால கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் பண்ணுவாங்க. பட் கொரோனா வைரஸ் வந்த பிறகு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களோட மன தைரியமோ நீங்கள் வந்து கண்டிப்பாக குணமாயிடுவீங்கிற ஒரு நம்பிக்கை தான் வந்து உங்களை வந்து இந்த கொரோனா வைரஸ்லேருந்து உங்களை காப்பாற்றும். எனவே வந்து கொரோனா வைரஸ் வரதுக்கு முன்னாடி பயப்படுறதும் கொரோனா வைரஸ் வந்த பிறகு வந்து பயப்படாமல் இருக்கிறது தான் வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கு நமக்கு நல்லது. கண்டிப்பா டாக்டர், இப்ப நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட ஒரு நபர் எந்த கட்டத்துல ஐசியூல அனுமதிக்கப்படுறாங்க, அது மட்டும் இல்லாம சாதாரண வார்டுகள்ல எந்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுது டாக்டர்? இந்த கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து நம்ம மூணு வகையா பிரிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிம்டமேட்டிக் ஆர் வெரி மைல்ட் சிம்டமேட்டிக் குரூப்புன்னு ஒன்று. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர், காஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 days தான் இருக்கும். நிறைய பேருக்கு அது கூட இல்லாமே இருக்கும். ஒரு 85% மக்கள் வந்து இந்த குரூப்பில் தான் இருக்காங்க. இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு கூட அவசியமே கிடையாது. வீட்டிலே வந்து ஹோம் ஐசோலேஷன்லேயே அவங்க இருக்கலாம் அவங்க. ஆனால் வந்து ரெகுலராக வந்து அவங்க வந்து அவங்களே மானிட்டர் பண்ணிக்கணும். இந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஹாஸ்பிட்டல் வரணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கொஞ்சம் மாடரேட் சிம்டமேட்டிக், அதாவது அவங்களுக்கு வந்து ஃபீவர் கண்டினியூ ஆகுது, காஃப் வந்து கண்டினியூ ஆகுது, மூச்சு விடுறதுல வந்து கொஞ்சம் சிரமம் இருக்குது, அப்புறம் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது அதோடய லெவல்ஸ் வந்து ஒரு 93-94 அதுக்கு கீழே போகுது அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து டெஃபினட்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். இந்த குரூப் ஆஃப் பீப்பிளை வந்து நம்ம வந்து வார்டில் வச்சு மேனேஜ் பண்ணுவோம். இதிலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து இன்னும் ஃபால் ஆகுது, மூச்சு திணறல் வந்து அதிகமாகுது, இல்லை அவங்க கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு மயக்கமடைந்து விழுந்துறாங்க, இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து நம்ம வந்து இமீடியட்டாக வந்து ஐசியூக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வீட்டிலே வந்து நம்ம ஆக்சிஜன் லெவலை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு ஒரு சின்ன டிவைஸ் இருக்குது. இது ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன டிவைஸ் தான். இது இதை வந்து ஃபிங்கரில் நம்ம இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணால் போதும் நம்ம ஆக்சிஜன் லெவல்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 seconds காமிக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்கலாம். இதில் சேச்சுரேஷன் வந்து எப்போ வந்து 94-93 கீழே போதும் அப்போ இமீடியட்டாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் நம்ம அந்த இடத்துல. ஸோ வெரி யூஸ்ஃபுல் டிவைஸ், எஸ்பெஷலி இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து இதை வந்து இந்த வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து வயதானவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இந்த கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கவங்க, டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், ஏற்கனவே கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸு, ப்ளஸ் வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டஸ் லைக் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துருக்க பேஷண்ட்ஸு, அப்புறம் ஒபிசிட்டி முக்கியமாக உடல் பருமன் இருக்கவங்க, இவங்க தான் வந்து இந்த வந்து மாடரேட் குரூப்லேருந்து மோஸ்ட்லி வந்து அந்த சிவியர் குரூப்புக்கு போகிற ஆட்கள் ஆக்சுவலாக. அதனால் என்ன பண்ணலாம்னா, இந்த ஆல்ரெடி இந்த கோமார்பிட் இருக்கவங்க ஈவன் அவங்க மைல்ட் சிம்டம்ஸ் இருந்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறது வந்து மச் பெட்டர். ஸோ ஆரோக்கியத்துக்கே வந்து அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்க இந்த காலத்தில் வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய குடும்பத்தினருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்வீங்க? டெக்னோசவியாக இருந்த வெப்சைட்டில் பார்த்து அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வயது, அவங்க எல்லாருமே சமீபத்தில் ஆரோக்கியமாக இருக்காங்களா, அல்லாட்டி அவங்களில் யாருக்காவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ் இருக்கா அப்படின்னு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அவங்கவுங்களுடைய குடும்பத்தினருடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய நோய் வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு பாலிசியை அவங்களே வந்து ஆன்லைனில் இன்றைக்கெல்லாம் டிஜிட்டலாகவே நிறைய இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம். அட் த கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ் யூ கேன் சிட் அண்ட் கெட் ஏ பாலிசி. ஸோ வீட்லேயே இருந்து அவங்க அந்த பாலிசியை வெப்சைட்டில் போயும் வாங்கலாம். அப்படி இல்லாட்டி ஆலோசகர்கள் இருப்பாங்க, ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, சேல்ஸ் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். அவங்களில் நம்பிக்கையானவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து
நம்ம குடும்ப சூழலத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புளை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அண்ட் டாக்டர், திடீர்னு ஏற்படுற மருத்துவ செலவுகள்னாலேயே நிறைய பேர் வந்து கடனாளிகளாக மாறிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நடுத்தர மக்கள் தான் வந்து பெருமளவு வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கரெக்டாக நோட் பண்ணணும், அண்ட் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா டாக்டர்? அப்போ வந்து நம்ம என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணணும்? ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக வந்து சன் டிவியின் மூலம் இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். ஒரு நடுத்தர குடும்பத்தில் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சேவிங்ஸ், அது பேங்க் டெபாசிட்டோ, நகையோ, வீடோ, பிளாட்டோ எதுவுனாலும் இருக்கலாம், ஒரு பெரிய நோய் அவங்க குடும்பத்தில் யாருக்காவது கண்டறியப்பட்ட பிறகு அவங்க வந்து அதை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி மாதிரி. ஸோ அவங்களுடைய சேமிப்பு அவங்களுக்கு பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, இஎம்ஐ 5 வருஷம் கட்டின பிறகு தான் அந்த காருக்கு உரிமையாக போகிறீங்க. ஒரு வீடு வாங்குறீங்க, 15 வருஷம் 20 வருஷம் இஎம்ஐ கட்டின பிறகு தான் அந்த வீட்டுக்கு உரிமையாக போகிறீங்க. ஸோ அந்த 15 வருஷம் 20 வருஷம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், உங்களுக்கு எந்த நோயும் வராமல் இருக்கணும், உங்களுக்கு அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கான எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கணும். அப்போ அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுத்துக்கணும். ஒரு இஎம்ஐ கட்டுற ஒருத்தரும் யோசிச்சு பார்க்கணும், நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு. நம்ம உடம்பு ஆரோக்கியம் தானே முக்கியம். நம்ம நல்லா இருந்தால் தானே நம்ம வாங்க போகிற காரோ, நம்ம வாங்க போகிற வீடோ நம்ம முழுசாக அனுபவிக்க முடியும். அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இதையே நான் ரொம்ப ஆழமாக வற்புறுத்தி சொல்கிறேன்னா, நான் வந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பயின்றுவேன். எங்களுக்கு வந்து எங்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவம் மட்டும் சொல்லித்தரல, அதை விட அதிகமாக மனிதாபிமானத்தையும் சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த மக்கள் படுற வேதனையை பார்த்துருக்கேன். அந்த பணம் இல்லாமல் நல்ல ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, அவங்க குணமடையக்கூடிய ஒரு நோய் அவங்களால குணமடைய முடியல, ஏன்னா அதுக்கு உண்டான பணத்தை அவங்களால செலுத்த முடியலன்ற சூழ்நிலையில் நிறைய குடும்பங்கள் இருக்குது. 7 கோடி மக்கள் இந்தியாவில் பொருளாதார ரீதியாக ஏழ்மைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த ஹெல்த்ன்ற ஒரே காரணத்தினால, மருத்துவ செலவுன்ற ஒரே காரணத்தினால 7 கோடி குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக ஏழ்மைக்கு தள்ளப்படுறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது நடுத்தர குடும்பத்தில் இருக்கணும். இது வந்து பணக்காரங்களுக்கு வசதியானவங்களுக்கு இல்லை, அவங்ககிட்ட பணம் இருக்கும், அவங்க வைத்தியம் பண்ணிக்குவாங்க. நடுத்தர மக்கள் பட்ஜெட்டில் சம்பளம் வாங்கி பட்ஜெட்டில் செலவு பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் முக்கியமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உட்பட 4 மாவட்டங்கள் வந்து முழு ஊரடங்கு இருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுன் அப்படின்றது எவ்வளோ அவசியமானது, இந்த லாக்டவுன் தவிர வேறு என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து மேற்கொள்ளணும்? இந்த லாக்டவுன் போட்டாலுமே மக்கள் வந்து ஆக்சுவலாக அதுக்கு கோஆப்ரேட் பண்ணி அவங்க செல்ஃப் கன்சைன்ஸோட அவங்க வீட்டில் கன்சைன் இருந்து மாஸ்க்கை போட்டுட்டு தனி மனித இடைவெளியை ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு திருப்பி திருப்பி லாக்டவுன் தேவையில்லை. மக்கள் கையில் தான் முக்கியமாக இருக்குது. ஸோ மக்கள் வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு பரவக்கூடாதுன்றத ஒரு சுய உணர்வோடு இருந்தாலே இந்த கொரோனா வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். டாக்டர், இந்த COVID-19 அப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் டாக்டர்? ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏற்கனவே இருக்கிறவங்க அதை ப்ராப்பராக அந்த டைமுக்குள்ளே ரினியூ பண்ணிக்கணும். ஓகே, எல்லாரும் அவங்க டிராயரை திறந்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுமே அது எப்போ வந்து அந்த பீரியட் முடிய போகுது. ஏன்னா 1 வருஷத்துக்கு ஒரு தரம் முறை நம்ம கட்ட வேண்டியிருக்கும். மாதத்தவணையிலையும் கட்டலாம், 3 மாதத்துக்கு ஒரு தரையும் கட்டலாம், பலவிதமான ஏற்பாடுகள் இருக்கிறதுல. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸை கரெக்டாக ரினியூ பண்ணிக்கணும். ரொம்ப கம்மி தொகைக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறவங்க அந்த தொகையை அதிகப்படுத்திக்கலாம். தே கேன் என்ஹான்ஸ் அ சம் இன்ஷூர்ட். அண்ட் டாக்டர், ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த COVID-19 ட்ரீட்மெண்ட்டோட செலவுகள் மட்டும் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது? COVID-19 ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 வார்டில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸு, ஸ்டாஃப் நர்ஸு, டெக்னீஷியன்ஸ், வார்ட் பாய்ஸ், ஆர்எம்எஸ் எல்லாருமே வந்து கம்பல்சரியாக வந்து PPE கிட் போட வேண்டியது இருக்குது. அவங்க N95 மாஸ்க் போட வேண்டியது இருக்குது. அண்டு வந்து இந்த PPE கிட் N95லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 hours தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நமக்கு 4 ஷிஃப்ட்டுக்கு வந்து ஆளுங்க தேவைப்படுறாங்க. அண்ட் கரோனா பேஷண்ட்ஸ் இருக்கிற எல்லா வார்டிலுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்போசபிள் தான் யூஸ் பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து இது மெயினாக வந்து மெட்டீரியல்ஸ்க்கு ஆகிற செலவு தான் இந்த மெயினாக இருந்து. ஸோ கோவிட் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் தான். சமீப காலமாக நம்ம நியூஸில் இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டுட்டு வரோம், ஹாப்பி ஹைபோக்ஸியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன டாக்டர்? அதாவது வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியாகும் போது ஜென்ரலாகவே வந்து மூச்சு விடுற கஷ்டம் இருக்கும். நமக்கு வந்து சேச்சுரேஷன் லெவல்ஸ் நார்மலாக பார்த்திங்கன்னா 97-98% நம்ம பாடியில் இருக்கும். நமக்கு வந்து ஒரு 92-93% வரும்போதே அவங்களுக்கு தெரியும் மூச்சு விடுறது வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கொரோனாவில் வர ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ஃபாலோ ஆகிற லெவல்ஸ் வந்து மக்களுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. அவங்களுக்கு இன்ஃபேக்ட் நிறைய பேர் நாங்கள் வந்து பார்க்குறோம், அவங்க ஹாஸ்பிட்டல் வரும்போதோ இல்லை ஐசியூக்கு வரும்போதோ அவங்க சேச்சுரேஷன் லெவல் வந்து 84-83% தான் இருக்குது. ஜென்ரலாக நார்மல் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து யாருமே டாலரேட் பண்ண மாட்டாங்க, அவங்க அதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 83-82 எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. 82% வரும்போது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. இதை தான் வந்து ஹாப்பி ஹைபாக்சியான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஹைபாக்சியானா வந்து பாடியில் வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். பட் அது கம்மியாக இருந்தாலுமே
அவங்க வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் இருக்காங்க. இது கொரோனாவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹாப்பி ஹைபாக்ஸியா வந்திருக்கு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் வந்து 80% வரை வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதனால தான் வந்து கண்டிப்பாக வந்து சேச்சுரேஷன் எல்லாரும் வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து வீட்டிலே மானிட்டர் பண்ணுறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கொரோனாவுடைய கோரப்பிடியிலேருந்து சீக்கிரமாகவே எல்லாரும் விடுபட மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் ஒரு டேக்கோ மெசேஜ் தான் என்னவாக இருக்கும் டாக்டர், ரெண்டு பேரும் சொல்லுங்கள். மக்கள் வந்து கண்டிப்பாக நான் சொன்ன அந்த மூணு விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா கொரோனா எங்கெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ், நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் இருக்குது, மும்பையில் பார்த்தீங்கன்னா தாராவி இருக்குது, இட்டாலியில் பார்த்தீங்கன்னா லம்பாடி இருக்குது, எல்லா இடத்துலையுமே பாப்புலேஷன் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே தான் ஆக்சுவலாக இந்த கொரோனாவோட தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ அட்லீஸ்ட் வந்து எல்லாருமே ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலே போதும். அண்ட் ரெண்டாவது மாஸ்க்கை ஒழுங்காக போட்டால் போதும், அடிக்கடி வந்து சோப்பு போட்டு கை கழுவினாலே போதும். நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டாம். இந்த மூணு விஷயங்களை வந்து அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இது வந்து வேகமாக பரவுறதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். நம்மளுடைய வருமானத்தில் நம்மளுடைய செலவு போக மிச்சம் இருக்கிறதே சேமிப்பாக வச்சுருக்கோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நமக்கு என்ன அறிவுரைன்னா வருமானத்தில் ஒரு சின்ன பகுதியை சேவிங்ஸாக எடுத்து வச்சுருவோம், மிச்சம் இருக்கிறதே செலவு பண்ணுவோம். வருமானத்தில் செலவு போக இருக்கிறது சேமிப்பு இல்லை, வருமானத்தில் சேமிப்பை எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது தான் நம்ம செலவு பண்ணணும். அப்படின்ற ஒரு நடைமுறையை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழலாம். அந்த சேமிப்பிலிருந்து நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், மருத்துவ காப்பீடு, அதை வந்து வருஷம் வருஷம் கட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஒரு அத்தியாவசியமான செலவு இல்லை, இது நம்மளோட ஆரோக்கியத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான செலவு. அதனால் இதுக்காக யாரும் யோசிக்கக்கூடாது. அவங்கவுங்க எடுத்து பண்ணிக்கிட்டா பாதுகாத்துக்கிட்டா இது அவங்களோட குடும்பத்துக்கு மட்டும் நல்லதில்லை, இந்திய பொருளாதாரத்துக்கே அது ரொம்ப நல்லது. நிச்சயமா டாக்டர், ஒரு மயக்கவியல் மருத்துவ நிபுணராக நீங்கள் அண்ட் பொது அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆலோசகராக நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிச்சயமாக எல்லாருமே வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப நன்றி டாக்டர்.